சார், கிரிமினாலஜி படிச்ச நீங்க ஏன் அட்வொகேட் ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க? என்னதான் குற்றத்தையும் குற்றவாளியையும் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு தக்க தண்டனை வாங்கி தர ஒரு அட்வொகேட்டால தான் முடியும். சோ கண்டுபிடிக்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரதுல எனக்கு ஆர்வம் உண்டு. சார், அப்போ எந்த தப்பு பண்ணாமலே நிறைய பேர் ஜெயில இருக்காங்களே? சட்டம் காலங்காலமா நமக்கு சொல்றது ஒண்ணுதான், 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ஆனா என்னோட வியூல அதை அக்செப்ட் பண்ண முடியல. 1000 குற்றவாளிகளும் தப்பிக்க கூடாது, ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. பட் சம்டைம்ஸ் சரி, இனிமே உங்க காலம் தானே, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? சார், அமெரிக்கால இன்னோசன்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் சார். Yes, already I know. But இந்தியால இது சாத்தியமா? இத பத்தி வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஏன் நீங்களே டீடைலா சொல்லக்கூடாது சொல்லுங்க. ஷூர் சார். அமெரிக்கால பெரி ஷாக் அண்ட் பீட்டர் நியூஃபில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இந்த இன்னோசன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட கோர் எந்த தப்பும் பண்ணாமல் சூழ்நிலையால் கைதியாக்கப்பட்டவங்களை வெளியில் கொண்டு வர்றது தான். இது வரைக்கும் 300 மேற்பட்ட கேஸை சால்வ் பண்ணி தண்டனை அனுப்பிச்சுட்டு இருந்த இன்னோசன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. 1991 விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் பள்ளப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஒரு திருமணமான பெண்ணோட சடலம் கிடந்திருக்கு. போலீஸாரோட தொடர் விசாரணைக்கு பின்னால் அது அந்த ஊரை சார்ந்த பாண்டியம்மாள்னு தெரிய வந்திருக்கு. பாண்டியம்மாளோட கணவர் வேலுச்சாமியும் அவரோட ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து கொலை பண்ணதா போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பாண்டியம்மாளோட கணவர் வேலுச்சாமி தான் தான் தன் மனைவியை கொலை செஞ்சதாகவும் கொலை பண்ண விதத்தை நீதிமன்றத்திலையும் போலீஸ்காரங்கிட்டையும் நடிச்சு காமிச்சார். இந்த கேஸ் நடந்துட்டு இருந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு பெண் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஆஜராகி, நான் தான் பாண்டியம்மாள், என்ன தான் கொலை பண்ணிட்டதா, இந்த கேஸ் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. நீதிபதிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த கேஸை ரொம்ப பரபரப்பாக பார்த்தாங்க. இது சம்பந்தமாக பிரபல பத்திரிகையான ஆனந்தவிடனோட ரைட்டர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வேலுச்சாமியும் அவரோட நண்பர்களும் குற்றவாளிகள் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேஸில் வேலுச்சாமி தான் பாண்டியம்மாளை கொலை பண்ணதா போலீஸ்காரங்க அடித்து துன்புறுத்தி ஒத்துக்க வச்சதா நீதிமன்ற விசாரணையில் தெரிய வந்தது. இந்த மாதிரி உண்மைகள் வெளியே வந்தது சில வழக்குகளில் மட்டும்தான். சூழ்நிலையால் ஜெயிலுக்குள்ளே இன்னசென்ட்டாக போகிற ஒரு ஆள் கிரிமினலாக வெளியே வராங்க. தப்பு பண்ணாமல் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க நிரபராதிகளை தகுந்த ஆதாரங்களோட வெளியில் கொண்டு வரதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஃபைண்டர் டிடெக்டிவ் ஏஜென்சி.